காலை வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூமெக்ஸ் பெஸ்ட் அண்ட் ரீஃப்ஸ். அஸ்வத், நம்ம எல்லாருமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கோம். ஏன்னா நாமளோ, நம்மளோட பெரியவங்களோ, நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களோ யாருமே பார்க்காத ஒரு சூழ்நிலையை இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்தையே ஆட்டி பறிச்சிட்டு இருக்கக்கூடிய கொரோனா தொற்று நோய் நம்மளை சுத்தியும் படர்ந்துட்டு இருக்கு. அதை தடுக்கிறதுக்கான ஒரே வழி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளை ஐசோலேட் பண்ணிக்கிறது. அதாவது நம்மளை தனிமைப்படுத்திக்கிட்டாதான் அதை தவிர்க்கவும் முடியும், தடுக்கவும் முடியும். ஆனா இது வரைக்கும் இதை நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் புரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க அஸ்வத், கண்டிப்பா இதை தடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்மளை தனிமைப்படுத்திக்கிறது தான் வந்து நமக்காக வேலை பார்க்கிற மருத்துவர்களுக்கும் சமூக பணியாளர்களுக்கும் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியா இருக்க போகுது. கண்டிப்பா ஐஸ்வர்யா, நீ சொன்னது எல்லாமே கரெக்ட். அண்ட் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ரெண்டு முக்கியமான சிறப்பு விருந்தினர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. இவங்களை பத்தி சொல்லணும்னா, கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கும் மேலாக இதய நோய் சிறப்பு மருத்துவரா பல புதிய முயற்சிகள், பல சாதனைகள் படைச்சிருக்க டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள் அண்ட் இதய நோய் மற்றும் லைஃப் ஸ்டைல் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் பிரியா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் தம். வணக்கம். வணக்கம் டாக்டர். எப்படி டாக்டர் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த அருமையான நிகழ்ச்சியின் மூலம் தமிழால் இணைந்த என் உறவினர்கள் அனைவரையும் வணக்கம் தமிழர் மூலம் பார்ப்பதே மிக்க மகிழ்ச்சி. முக்கியமான ஒன்று சொல்கிறேன், வணக்கம் தமிழா சொல்கிறோம்ல, இப்போ குளோபல் லெவலில் உலக அளவில் இந்த வணக்கம் என்பது தான் பரவிவிட்டது. நிச்சயமாக சார், கண்டிப்பாக. அண்ட் அதே மாதிரி வந்து மனிதன் எப்படி வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கானோ அதே மாதிரி வந்து நோய்களும் அந்த மாதிரி நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கும் மேலாக இதய நோய் சிறப்பு மருத்துவராக நீங்கள் இருக்கீங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அப்போ இருந்த காலகட்டத்துக்கும் இப்போ இருந்த காலகட்டத்துக்கும் மருத்துவ ரீதியாக என்ன மாதிரியான பரிணாம மாற்றம் அண்ட் வளர்ச்சி நீங்கள் பார்த்துருக்கீங்க? இது முக்கியமானது. எல்லா டிவி ப்ரோக்ராமும் சரி, சொக்கலிங்கத்தை பார்ப்பது தொற்று இல்லாத நோய்கள், நான் கம்யூனிக்கபிள் டிசீசஸ், லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். ஓகே. ஹார்ட் அட்டாக், இரத்த கொதிப்பு, சக்கரை வியாதி, ஸ்ட்ரோக் எல்லாமே. இப்போ வந்து இந்த கொரோனா வைரஸில் பேச வந்திருக்கிற சொற்களையும் நிறைய பேர் யோசிக்கலாம். முக்கியமாக இந்த பரிமாண வளர்ச்சிகள் வளரும் பொழுது எல்லா வியாதிகளும் கூட வந்துக்கிட்டே இருக்கிற பொழுது அதுவும் பயனோடும் பயணம் செய்கின்றது. இந்த கொரோனா வைரஸ் என்பதற்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க, இந்த முன்ஜாக்கிரதையில் எடுக்கணுமா எடுக்காட்டா என்ன, வந்த பிறகு பார்த்துக்கலாமா, வந்துட்ட பிறகு நீங்கள் பார்ப்பதற்கு உயிரே இருக்க முடியாது. நிறைய இடத்துல சொல்லுவாங்களுங்க, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். இந்த இதுக்கு தடுப்பு முறை மட்டும்தான் இன்று வரை கொரோனா வைரஸுக்கு வேக்சினோ ஆன்டிவைரல் மெடிசனோ கிடையாது. ஸோ அனைவரும் மிக முக்கியமானது, உலகளவில் நம் அனைவரும் பிடிக்க வேண்டியது டிஸ்டன்சிங் அவர் செல்ஃப், இண்டிவிஜுவல் ஃப்ரம் த ஃபேமிலி, சோஷியல் டிஸ்டன்சிங், இதை கடைப்பிடிப்பது மிக மிக முக்கியம். அதே மாதிரி மேம், இப்போ எல்லாருமே பயப்படக்கூடிய ஒரு ஜென்ரல் நோய் அப்படின்னா மாரடைப்பு உயிர்கொல்லி நோய் தான். அதை கேட்டாலே வந்து எல்லாருமே பயப்படுவாங்க, எப்போ வரும் யாருக்கு வரும்னு சொல்லவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ கொரோனா தொற்றையும் பார்த்து எல்லாருமே வந்து பயப்படுறாங்க மேம். ஸோ இந்த இதய உயிர்கொல்லி நோய்க்கும் கொரோனா தொற்றுக்கும் உள்ள ஒற்றுமைகளும் வேறுபாடுகளும் என்னென்ன மேம்? ரொம்ப அழகாக கேட்டிருக்கீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாரடைப்பு அப்படிங்கிறது உலகத்துலேயே இப்போ ஒரு முக்கியமான உயிர்கொல்லி நோயாக இருக்குங்க. ஸோ ஹார்ட் அண்ட் பிளட் வெசல் டிசீசஸ்ன்னு சொல்கிறோம், கார்டியோவாஸ்குலர் டிசார்டர்ஸ், இரத்த குழாய்கள் மற்றும் இதயம் சம்பந்தப்பட்ட வியாதிகள். அதில் முக்கியமாக மாரடைப்பு, பக்கவாதம், இரத்த கொதிப்பும் வந்துடுது. ஸோ இது மூணுமே வந்து டெஃபினட்டாக உலகம் ஃபுல்லாக பரவி இருக்குது. ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் மாரடைப்பால் உயிரை இழக்கிறாங்க உலகம் முழுவதுமே. ஸோ அப்படி இருக்கிற ஒரு உயிர்கொல்லி நோய் கூட இப்போ நம்ம அதை பற்றி ரொம்ப இப்போ கவலைப்படாமல் இப்போ இந்த கொரோனா பற்றி தான் உலகம் ஃபுல்லாக ஒரு பயமும் ஒரு பீதியும் கிளம்பிட்டு இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு வைரல் டிசீஸ், அதாவது ஒரு தொற்று வியாதி, ஒரு வைரஸ்னால. ஒரு வைரஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் செல், நம்ம உடம்புல இருக்கிறது, ஹியூமன் பாடியில் இருக்கிறது கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான செல்ஸ். பட் இந்த வைரஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் செல்லால் ஆனது தான். இன்ஃபேக்ட் அது லைவ் ஆர்கானிசம் கிடையாது. அது வைரஸாக இருக்கும்போது வெறும் ஒரு பார்ட்டிக்கலாக தான் இருக்குது. அது நம்ம ஹியூமன் பாடிக்குள்ளே இல்லை அனிமல் பாடிஸ்குள்ளே போகும்போது தான் அது ஆக்டிவேட் ஆகி லைவ் ஆகி அந்த பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணுது. ஸோ இதுவுமே இப்போ ஒரு உயிர்கொல்லி நோயாக தான் இருக்குது. கடந்த ஒரு 3 மாதங்களில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 50,000 பேர் இந்த வியாதியினால் உயிரிழந்திருக்கிறார்கள். ஸோ இது ஒரு ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு மெடிக்கல் சேலஞ்சாக கூட இப்போ மாறிட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இது வந்து ஒரு கம்யூனிகபிள் டிசீஸ். மாரடைப்பு அந்த மாதிரி பக்கவாதம் இதெல்லாம் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு பரவாது. லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னு அதை சொல்கிறோம், வாழ்க்கை முறை பிரச்சனைகள், வியாதிகள்னே சொல்கிறோம். ஸோ முக்கியமான வேறுபாடுன்னு பார்த்தா அது நான் கம்யூனிகபிள் டிசீஸஸ், சிலது
கொரோனா வந்து கம்யூனிகபிள் டிசீஸ். ஸோ இதை வந்து நம்ம ஏற்கனவே இப்போ டிஸ்கஸ் பண்ண மாதிரி தடுப்பு முறை தான் இப்போ நம்ம கையில் இருக்கிற ஒரே ஆயுதம். அது எப்படி நம்ம தடுக்க போகிறோம், கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்டாக மாறாமல் ஃபேஸ் 3 ஸ்ப்ரெட்டுக்கு போகாமல் நம்ம கண்ட்ரியில் இந்தியாவில் எப்படி அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ண போகிறோங்கிறது இப்போ ஃபுல்லாக நம்ம கையில் தான் இருக்குது. அடுத்தது பார்த்தோன்னா அதுவும் உயிர்கொல்லி நோய், இதுவும் உயிர்கொல்லி நோய். ஸோ சிமிலாரிட்டிஸ் நிறைய இருக்குது. பட் வாழ்க்கை முறை வியாதிகள்னு வரும்போது டெஃபினட்டாக நம்ம சில வாழ்க்கை முறை மாற்றங்கள் செய்தோன்னா அதை கண்டிப்பாக நம்ம தடுத்து நிறுத்திடலாம். ஸோ மாரடைப்பு, பக்கவாதம், இரத்த கொதிப்பு, டயபெட்டிஸ் இதெல்லாமே நம்ம வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலயமா மாற்றிடலாம் அப்படிங்கிறது இப்போ ப்ரூவ் ஆயிருக்கு மெடிக்கலாக. அதில் தான் நாங்களும் நிறைய இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கோம். பட் இந்த கொரோனா மாதிரி இந்த திடீர்னு உருவாகிற இந்த சடன் ஜூனாட்டிக் வைரல் டிசீசஸ் வந்து எல்லாருக்குமே ஒரு மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டிக்கே ஒரு சேலஞ்சாக இருக்குது. அதையும் நம்ம இப்போது ஒரு வார் ஃபுட்டிங்கோடு அட்ரஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்கிறது தான் சொல்லணும். டெஃபினட்டாக இதையும் நம்ம நல்லா தடுத்து ஒரு நல்ல ஒரு இதுக்கு கொண்டு வர முடியும். கரெக்ட் டாக்டர், எக்ஸாக்டாக. ஏன்னா வந்து இப்போது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை அப்படின்றது இது வரைக்கும் யாருமே பார்த்துடாத ஒரு சூழ்நிலையை தான் நம்ம எல்லாருமே பார்த்துட்ருக்கோம். அண்ட் முக்கியமாக வந்து கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த ஊரடங்கு வந்து கண்டிப்பாக எல்லோரும் கடைபிடிக்கணும், சோஷியல் டிஸ்டன்சிங் சமூக விலகலையும் வந்து நம்ம அவசியம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஊரடங்கு அண்ட் இந்த தனிமைப்படுத்துதல் இது எந்த அளவுக்கு வந்து மருத்துவ ரீதியாக பயனளிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்ற கேள்வி எல்லார் மத்தியிலையும் இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். இதை பார்த்தீங்கன்னா இந்த வியாதிக்கு மிக முக்கியமானது என்ன சொல்ல விரும்புகிறேன்னா மருந்து கிடையாது, வேக்சின் கிடையாது, பல சில வருடங்கள் கழித்து கண்டுபிடிச்சிருவோம். இந்த சுச்சுவேஷன் இந்த 100 வருடமாக 120 வருடமாக எவருமே பார்த்ததில்லை. இதுக்கு முந்தின வந்த பேண்டமிக்ன்றது என்னன்னா ஸ்பானிஷ் ஃப்ளூ, ஒரு 30-40 லட்சம் மக்களை கொண்டுடுச்சு. அடுத்து இது இது அடுத்து எப்போ வரும்னா நம்மள இருக்க மாட்டோம். ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த மனிதர்கள்ந்து மனிதன் பரப்புதுன்னு சொல்லிட்டோம்ல, அந்த இடத்தில் வந்து டிஸ்டன்சிங் தான். இதில் என்ன முக்கியமாக ஆகுன்னா பாருங்களேன், மனிதன் தனிமையாக இருக்கிறான், ஆக்டிவாக இருக்கிறவன் தனிமையாக இருந்தால் ஒன்று வந்து பாருங்களேன் இந்த வைரஸ் நம்மளை பாதிக்குமான்றது அது ஒரு பயம். தனிமையாக இருக்கும்பொழுது மனிதன் வந்து டக்குன்னு டிப்ரெஷனில் போயிடுவான், ஒரி பண்ணிவிடுவான், டக்குன்னு அதில் இரிட்டபிள் ஆகிடும், ஆங்ஸைட்டி ஆகிடும். இது எல்லாமே வரும்பொழுது அட்ரினலின் கார்டிசோன் என்ற ஹார்மோன் உடம்பில் சுரந்து விடும். அந்த சுரந்துடுச்சுன்னா அந்த கொரோனா வைரஸை எதிர்க்கின்ற இம்யூனிட்டி வெகுவாக குறைந்து விடும். ஸோ இப்போ தனிமையாக இருக்கிறோம், நம்ம வந்து ஐசோலேட் பண்ணியிருக்கோம்ல, வாழ்க்கையில் கிடைத்த ஒரு வாய்ப்பு நினைத்த மகிழ்ச்சியோடு ஏற்றிக்கொண்டு இதே இந்த நிலையில் மகிழ்ச்சின்னு வந்தீங்களேன் என்டார்ஃபின் ஹார்மோன்ஸ் வந்துடும். அந்த என்டார்ஃபின் ஹார்மோன்ஸ் சுரக்கும் பொழுது இதுதான் கொரோனா வைரஸ் மாடலுக்காக கொண்டிருக்கேன், இந்த கொரோனா வைரஸ் தடுக்கின்ற சக்தியோ செயலழிக்கின்ற சக்தியோ நீ மனநிலையில் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அந்த எண்டார்ஃபினை சுரக்க வைத்து விட்டால் அதுக்கு மகிழ்ச்சி தான். மேம், அதே மாதிரி இப்போ எல்லாருமே தனிமைப்பட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறையா வயசானவங்க இருப்பாங்க, அதே மாதிரி நோயாளிகளும் இருப்பாங்க. ஸோ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதய நோயாளிகள் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்கள எப்படி மேம் அவங்க பாதுகாத்துக்க முடியும்? முக்கியமான விஷயம் இது. பொதுமக்கள் எல்லாருமே இந்த சோஷியல் ஐசோலேஷனை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற சமயத்தில் இந்த வைரஸ் வந்து யார் அதிகமாக தாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயது அதிகமானவர்கள், அதாவது 60 வயதுக்கு மேலே இருக்கிறவர்கள், அதனோட சேர்ந்து பார்த்தா ஏற்கனவே வியாதிகளுக்கு மருந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறவர்கள், ஸோ இதயம் சம்மந்தப்பட்ட வியாதியாக இருக்கலாம், இல்லை சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, கொழுப்பு வியாதி, இந்த மாதிரி சில ஈவன் கேன்சர், ஸோ இந்த மாதிரி சில வியாதிகளுக்கு ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்கள இந்த வியாதி வந்து அதிகமாக தாக்குது, தாக்கி அதிகமான டெத்ஸும் காஸ் பண்ணுது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஒன்று, இவர்கள் பயமோ பீதியோ அடைய வேண்டாம், அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற கரண்ட் ட்ரீட்மெண்ட் என்னென்ன மருந்து மாத்திரைகள் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அதை ரெகுலராக எடுக்கணும், அதை வந்து அவங்க ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ எல்லா ஃபார்மசிஸும் திறந்துருக்கு, அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ மெடிசன்ஸ் அவங்க எப்பயுமே எடுத்துக்கணும், இன்சுலினாக இருக்கட்டும், இல்லை ஓரல் மெடிக்கேஷன்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மெடிக்கேஷன்ஸ் கையில் இருக்கணும், அதை இடைவிடாமல் எடுக்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து வீட்டில் இருக்கிற நார்மல் பீப்புள், எதுவும் வியாதி இல்லாதவங்க வந்து இந்த வியாதி இருக்கிறவங்களுக்கு இல்லை வயதானவர்களுக்கு அந்த வியாதியை பரப்ப வாய்ப்புண்டு. ஸோ இந்த ஏசிம்டமேட்டிக் பீரியட், அந்த இன்குபேஷன் பீரியடில் யாருக்கு வியாதி இருக்குது யாருக்கு வியாதி இல்லைன்னு தெரியாது. ஏன்னா இருமல், தும்மல், மூச்சு பிரச்சனை எதுவுமே இருக்காது அவங்களுக்கு அந்த இன்குபேஷன் பீரியடில். ஸோ அந்த சமயத்தில் ஈஸியாக வந்து தெரியாமல், அவர்களுக்கும் தெரியாமல் அந்த வியாதியை பரப்பி விடலாம். ஸோ அவங்க அதனால தான் வீட்டுக்குள்ளே இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், டவல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணக்கூடாது, முடிந்த அளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்.
இருமல் தும்மல் இல்லாமல் ஈவன் பேச்சில் வரக்கூடிய அந்த மைக்ரோ ஏர் ட்ராப்லெட்ஸ் மூலயமா கூட இந்த வியாதி வைரஸ் கொரோனா பரவுது அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸஸ் நல்ல ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு அறிகுறிகள் இருந்துச்சுன்னா, அதாவது காய்ச்சலோ இல்லை மூச்சு விடுறதில் ஒரு கஷ்டமோ அதிகமான இருமலோ, இதில் நார்மலாக இருந்ததுன்னா பரவாயில்ல, இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா நோய் வாய்ப்பட்டவர்கள் ஏற்கனவே மருந்து எடுத்துகிட்டு இருக்கவங்க உடனே ஒரு மருத்துவ இதை அணுகணும். இந்த ஊரடங்கு சமயத்தில் எப்போ டாக்டர் நாங்கள் மருத்துவமனைக்கு போகணும், எப்போ வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. அதான் நாங்கள் சொல்கிற மாதிரி அதிகமான காய்ச்சல் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஒரு மாரடைப்பு மாதிரியான ஒரு சிம்டம்ஸோ, நெஞ்சு வலி, படப்படப்பு இந்த மாதிரி ஏதாவது இருந்தால், காலம் கடத்த வேண்டாம், மூச்சு திணறல் இருந்தால் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்கிறோம். இதுக்காக தான் நாங்கள் எங்களுடைய சார்பிலேருந்து இந்த ஹார்ட் ஹெல்த் அட் ஹோம், வீட்டில் இருந்தபடியே எப்படி அவங்க இதயத்தை பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தொலைபேசி மூலயமா, ஆன்லைன் போர்ட்டல் மூலயமாலாம் இப்போ நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா அவர்களுக்கு வந்து வீட்டில் இருந்தபடியே சில முக்கியமான எக்ஸசைசஸ் அவங்க பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த கார்டியாக் ரீஹேபில் தான் நாங்கள் இப்போது எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பர்டீஸ் இது பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கார்டியாக் ரீஹேப்னால் வீட்டில் இருந்தபடியே உணவு முறைகள், இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ ரீசெண்டாக பைபாஸ் சர்ஜரி பண்ணவங்க இருக்கலாம், ஸ்டென்டிங் பண்ணவங்க இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் என்ன இந்த டைமில் ஏதாவது ஸ்பெஷல் கேர் கொடுக்கணுமா, அதை தான் வந்து நாங்கள் இந்த ஹார்ட் ஹெல்த் அட் ஹோம் மூலயமா பண்ணுறோம். ஏன்னா அவங்களுக்கு இந்த ரிக்கவரி பீரியட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று அவங்களுக்கு இந்த சமயத்தில் அந்த ரிக்கவரி பீரியடில் கொரோனா தாக்கமும் அதிகமாக இருக்கலாம், அதே தவிர அவர்களுக்கு அந்த நார்மல் ரிக்கவரியே இந்த டிலே ஆகலாம். ஏன்னா அவங்க நிறைய இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, இமீடியட்டாக டாக்டரை போய் பார்க்க முடியாது. ஸோ அதுக்கான கவுன்சிலிங்க்கு இப்போ வீடியோ கால்ஸ் மூலயமா, ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸ் மூலயமா எல்லாம் ஹார்ட் ஹெல்த் அட் ஹோமில் பண்ணிகிட்ருக்கோம். இதனுடைய டீட்டெயில்ஸ் எங்கள் வெப்சைட்லேயும் இருக்குது, கார்டியாக் வெல்னஸ் இன்ஸ்டிடியூட் .com. கண்டிப்பாக மேம், அது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேம், அதே மாதிரி இப்போ வந்து எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் சிட்டியில் இருக்கிற மக்களுக்கும் சரி, வில்லேஜில் இருக்கிற மக்களுக்கும் சரி, எல்லாருமே தனிமைப்படுத்தி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் போயிட்டுருக்கு. ஸோ அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. சார் சொன்ன மாதிரி வந்து அதனால நிறைய டிப்ரெஷன் ஆயிடுறாங்க, ரொம்ப ஐசோலேட் ஆகிருக்கோமோ, ஐயோ நம்மளால் வெளியே போக முடியாதோ அப்படிங்கிற பயத்தில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சிட்டி பீப்புளும் சரி, நம்ம வில்லேஜ் பீப்புளுக்கும் சரி, நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைல் அட்வைஸ்னால் என்ன மேம் சொல்வீங்க? நகரவாசி கிராமவாசிகள் அப்படின்னு பாகுபாடு பார்க்கறது இல்லை இந்த வைரஸ், அதே மாதிரி தான் மாரடைப்போம். இப்போ டாக்டர் சொக்கலிங்கம் என்னுடைய தந்தையார், அவருடைய கிளாஸஸ் அவருடைய இது எல்லாமே நான் ரொம்ப அதிகமாக அட்டன் பண்ணியிருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ அக்ராஸ் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இப்போ இந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, 5 அல்லது 6 நாட்கள் வாரத்தில் வேலை செய்யும் போது நாம எல்லாம் ஒரு நாள் அந்த சண்டே லீவ் கிடைக்கும் போது எவ்வளோ என்ஜாய் பண்ணுறோம். வீட்டில் இருக்க முடியாதான ஒரு ஒரு ஏக்கம் அந்த சமயத்தில் வரும், ஏன்னா அதிகமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப. இப்போ இந்த 21 நாட்கள் கிட்டத்தட்ட வீட்டில் இருங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஒர்க் ஃப்ரம் ஹோமை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிற சமயத்தில் அதையே நம்ம அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா ஒன்ஸ் அது ஒரு ஃபோர்ஸ் பண்ண மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம், பட் இது நம்ம நல்லதுக்கும் சமுதாயத்தோட நல்லதுக்குன்னு நினச்சிட்டு நம்ம அதை ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ கிராமத்தில் இருந்தாலும் சரி, நகரத்தில் இருந்தாலும் சரி, ஊரடங்குன்றது எல்லாருக்கும் காமன் தான். ஸோ அவங்க அந்த ஊரடங்கு சமயத்தில் ஒன்று அவங்க வெளியே போக முடியாட்டி, நமக்கு நாமே உள்ளே சென்று நம்மளுடைய பலவங்கள் என்ன, பலவீனங்கள் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது சொல்கிறது ஈஸி தான், திடீர்னு எப்படி நாம் மெடிடேஷன் பண்ண முடியுமா, யோகா பண்ண முடியுமா, இதெல்லாம் எங்களுக்கு முதலே பழக்கம் இல்லையே டாக்டர்னு சில பேர் கேட்குறாங்க. அப்படி பண்ண முடியல, இது மாதிரி பழக்கம் இல்லை அப்படின்னா சில சின்ன சின்ன எக்ஸசைசஸ் வீட்டில் பண்ணலாம். வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள், இப்போ குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருமே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார், அதுக்குன்னு குழந்தைகள் ஒரு தனி ரூமு, தாத்தா பாட்டி ஒரு தனி ரூம் வைக்கணும்னு இல்லை, முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களையும் வீட்டு வேலையில் இன்வால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கலாம். பெரியவங்க வெளியே போக முடியாட்டி ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு அவர்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ண சொல்லலாம். அவங்களோட என்ன யூஷுவல் டேஸில், ரொட்டீன் டேஸில் எல்லோரும் பிஸியாக இருக்கும், இப்போ இதுக்கெல்லாம் டைம் கிடைக்கிறது இல்லை. பட் இந்த மாதிரி ஒரு சமயத்தில் ஒரு ஃபேமிலி யூனியன், ஃபேமிலி பாண்டிங்க்கு இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இருக்கலாம். பட் நல்ல உணவு முறையை ஃபாலோ பண்ணணும். இப்போ உணவு முறையை சொல்லும்பொழுது வாட்டர் நிறைய குடிக்கணுங்க, அது வெந்நீராக குடித்தா ரொம்ப நல்லது, அது ஹைட்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தால் இம்யூனிட்டி கூடிடும். இப்போ வந்து ஒன்று கேட்க ஆரம்பித்தேன், பிரியா சொல்லதான் கேட்டுட்டு இருந்தேன். இப்போ ஒருத்தன் கொலையோ பண்ணிட்டான், கொள்ளை பண்ண உடனே என்ன பண்ணோம், அந்த தண்டனை கொடுப்பதற்காக சிறையில் அடைக்கிறோம். சிறையில் அடைப்பது என்பது தண்டனை, அவனை சொசைட்டின்னு ஐசோலேட் பண்ணுறதுனால தான் அவனுக்கு தண்டனை. இப்போ நம்ம ஐசோலேட் பண்ணிக்கிறது தண்டனை அல்ல, உனக்கு கிடைத்த பெரிய வாய்ப்பு, உன்னை காப்பாற்றி கொள்ளுகின்ற வாய்ப்பு தவிர அதை தண்டனையாக நினைக்கக்கூடாது.
சார், இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிலர் வந்து கொரோனா வரத்துக்கு முன்னாடியே ஆன்ஜியோகிராம் பண்ணி அண்ட் அந்த பிளாக்லாம் எடுக்கிறதுக்காக ஸ்டென்ட்லாம் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கொரோனா தொற்றுலேருந்து அவங்கள பாதுகாக்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும்? முக்கியமானதுங்க, நிறைய பேர் பைபாஸ் சர்ஜரி, ஸ்டென்டிங், பேஸ்மேக்கர் இந்த கருவியெல்லாம் வச்சுருப்பாங்க ஆல்ரெடி. இதில் முக்கியமாக என்னென்னா, சில மெடிசன் சாப்பிட்டு வராங்க, பிரியா சொன்ன மாதிரி அந்த ஏசி இன்ஹிபிட்டர்ஸை ப்ரெஷர் குறைகிறதுக்கு, பீட்டா பிளாக்கர் ப்ரெஷர் குறைகிறதுக்கு, இதெல்லாம் இதயத்தினுடைய ரத்தம் அழுத்தத்தை குறைத்து இதயத்தை நல்லா வேலை செய்யும். பட் இந்த ரெண்டு மெடிசனும் கொரோனா வைரஸுடைய தாக்குதல் அதிகம் படுத்திடும். ஆனால் எவரும் எந்த மெடிசன் எடுக்கக்கூடாது. இப்போ சப்போஸ் ஹார்ட்டில் கொஞ்சம் ஸ்மால் வீக் மீன் பலகீனம்னா காஃப் வரும், அந்த காஃப் வரும்போது இந்த கொரோனா வைரஸ் இன்னும் அதிகமாகிடும். பட் எந்த மெடிசன் எடுத்துறாதபடி மகிழ்ச்சியாக இருந்து டாக்டர் ஆலோசனைப்படி பிரகாரம் கட்டாயம் செய்துக்கணும். இதில் முக்கியமாக என்ன பண்ணால், புகைப்பிடிக்கிறாங்க வச்சுங்க, ஒருத்தர் க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ் இருக்குது, ட்ரிங்க்ஸ் இருக்குது, இவங்கெல்லாம் இந்த பழக்கம் இருந்தவங்க கட்டாயம் இப்போ நிறுத்திடணும். ஏன்னா இந்த ஸ்மோக்கர்ஸில் வந்து விரிலன்ஸ் அதிகமாகிடும், ஆல்கஹால் சாப்பிட்டா அதிகமாகிடும். ஸோ மெடிசன்ஸ் எதுவுமே குறைக்கக்கூடாது. டாக்டர் அணு பட் டாக்டருடைய பிரியா சொன்ன மாதிரி அவங்களுடைய நெட்டில் வந்தோ இதில் வந்து நம்ம அறிவுரை மீன் கேட்டு அதுக்கேற்ற வைத்தியம் பண்ணிக்கலாம். அவங்கக்கிட்ட ப்ரெஷர் சொல்லுங்கள், சுகர் சொல்லுங்கள், டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணி எந்த மருந்தும் தயவுசெய்து நீங்கள் நிறுத்தி. அதான் இப்போ ஒன்றேன்னு சொல்ல நினச்சேன், மகாத்மா காந்தி இந்த படத்தில் கூட பார்க்கலாம், மூணு குரங்கு போட்டிருக்காருல்ல, இது முக்கியமாக இப்போ வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். என்னன்னா, முதல்ல என்ன சொல்லியிருக்குது அந்த குரங்கில், வதந்திகளை தயவுசெய்து பார்க்காதீர்கள், வதந்திகளை தயவுசெய்து கேட்காதீர்கள், வதந்திகளை பரப்பாது இருங்கள். இது மூணுமே நம்ம சமுதாயத்துக்கு செய்கிற பெரிய தொண்டு நினைக்கிறேன். இந்த வாட்ஸ்அப்பில் வரதெல்லாம் எடுத்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. மேம், அதே மாதிரி இப்போ கொரோனா தொற்று பரவிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நம்மளால் வெளியே போக முடியாது, வாக்கிங்கோ எக்ஸசைஸோ பண்ண முடியாது, ஜிம்மு ஸ்விம்மிங் பூல் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நம்மளால் எந்த விதமான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் எடுத்துக்க முடியல. ஸோ நார்மலாக ஒரு சராசரி மனிதன் எந்தெந்த மாதிரி உணவு வந்து எடுத்துக்கணும், அதே மாதிரி இதய நோயாளிகள் என்னென்ன மாதிரியான உணவு எடுத்துக்கணும் மேடம்? இது ரொம்ப அழகாக சிம்பிளாக சொல்ல முடியுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது எல்லாருக்கும் இப்போது நல்லா அதிகமாக இருந்ததுன்னா இந்த கொரோனாவை எதிர்த்து நல்லா நம்ம ஃபைட் பண்ணலாம். ஸோ இந்த நோய் எதிர்ப்பு சக்தி உணவில் டெஃபினட்டாக இருக்குது. நல்ல ஹெல்த்தி பேலன்ஸ் டயட் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வைட்டமின்ஸ் ஏ, சிஇ இதெல்லாமே ரொம்ப அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. ஸோ நம்ம அந்த உணவில் எந்தெந்த உணவில் இந்த வைட்டமின்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் ஆரஞ்சு கலரில் இருக்கிற காய்கறி பழங்கள், ஸோ கேரட்டு, பப்பாளி, அப்புறம் நெல்லிக்காயில் வைட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்குது. இதெல்லாம் கிடைக்கிறது நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும். இந்த இந்த டைமில் எங்கெங்கே கிடைக்குதுன்னு பார்த்து முடிஞ்சால் ஒருத்தர் மட்டும் வீட்டிலேருந்து வெளியே போய் வாங்கிட்டு வர்றது தான் இப்போது ஆலோசனை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான உணவுகள், காய்கறி பழங்களே முடிஞ்ச அளவுக்கு இந்த லோக்கலாக உங்களுக்கு எது கிடைக்குதோ, இந்த சீசனல் இந்த சீசனில் எது கிடைக்குதோ நீங்கள் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி புரத சத்து, ஸோ ப்ரோட்டீன்ஸ் வந்து நிறைய இருக்கிற ஃபுட் எல்லாருமே எடுத்துக்கணும். ஸோ ஹை ஃபேட், ஹை கொலஸ்ட்ரால் இந்த ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர். எஸ்பெஷலி இந்த சமயத்தில் நொறுக்கு தீனி சாப்பிட்றது இல்லை, இதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கிறது இப்போ கம்மியாயிடுச்சு, பட் ஃப்ரைட் ஐட்டம்ஸோ நொறுக்கு தீனியோ தேவையில்லாமல் கொஞ்ச நாள் ரொம்ப அதிகமான நாட்கள் வச்சிருந்து சாப்பிடக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர். ஸோ குக் பண்ணி சாப்பிட்ற உணவில், நல்லா சமைத்து சாப்பிட்ற உணவில் இந்த வியாதி பரவாது, இந்த வைரஸ் பரவாது. ஸோ நீங்கள் சொன்னீங்க எக்ஸசைஸ் பண்ண முடியல டாக்டர் அப்படிங்கிறது உண்மைதான். வெளியே போய் பார்க்கலையோ பீச்லேயோ நடந்து பழகிட்டவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வீட்லேயே படிக்கட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம், செகண்ட் ஃப்ளோரோ தேர்ட் ஃப்ளோரில் ஃப்ளாட்ஸில் இருக்கீங்க, இல்லை வீட்டுக்குள்ளேயே ஒரு ஃப்ளோர் இருக்குன்னா டெஃபினட்டாக ஒரு 4-5 முறை அந்த படிக்கட்டில் ஏறி இறங்குனீங்கன்னா 1 hour வாக்கிங் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட சமமாகி விடுகிறது. அதே மாதிரி வயதானவர்கள் சேரில் உட்காந்து எழுந்துக்கிறதே, சிட் டு ஸ்டாண்ட், அவங்க இதை ஒரு 10 முறை கண்டினியூஸாக பண்ணாங்கன்னா தட் இஸ் ஈக்குவலன்ட் டு ஆல்மோஸ்ட் 20 minutes டு 1/2 hour ஆஃப் பிரிஸ்க் வாக்கிங். ஸோ இந்த மாதிரி சில சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா, மூச்சு பயிற்சி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உட்கார்ந்த இடத்துல நல்லா ஆழமாக மூச்சு எடுத்து விடுவதுமே ஒரு நல்ல எக்ஸசைஸ், மனதையுமே ரிலாக்ஸ் பண்ணும், உடம்பையும் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். ஸோ இந்த மாதிரியான சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறது முக்கியம். இதே தான் ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் சொல்கிறோம். ஓகே டாக்டர். ஸோ கொரோனாலேருந்து நம்மளை எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றது குறித்தும், இதய நோயாளிகள் தங்களை எப்படி பாதுகாக்கணுன்றது குறித்தும் ரொம்பவே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க இதய நோய் நிபுணர்கள் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள் அண்ட் டாக்டர் பிரியா மேம். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் கொரோனா பரவலை தடுக்கிறதுக்காக பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்க. இதனால போக்குவரத்து ரொம்ப கம்மியாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கொரோனா பரவலும் ரொம்ப கம்மியாக இருக்கு. அட் த சேம் டைம் காற்றோட மாசுபாடும் ரொம்பவே கம்மியாக இருக்கு. நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று ரொம்ப சுத்தமாக இருக்கு
அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அஸ்வின். அண்ட் மேம், இப்போ ஒருத்தருக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் வந்தால் பொது சுகாதார மையத்தையோ இல்லை மருத்துவமனையோ அவங்க நாடணும்? ஸோ எப்போல்லாம் எந்த அறிகுறிகள் இருந்தால் வீட்லேயே நம்ம அதை பார்த்துக்கலாம், எதுக்கு நம்ம சுகாதார மையத்தையோ மருத்துவமனையோ அணுகணுங்கிறத சொல்கிறேன். இப்போ மைல்டாக ஃபீவர் இருக்குது, இருமல் இருக்குது, சளி இருக்குன்னா இது நார்மலாக வரக்கூடிய ஒரு காமன் கோல்டாக இருக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் யூஸ்வலாக எடுக்கக்கூடிய அந்த ஃபீவர் மெடிசனோ பேராசிட்டமால் எது எடுக்கிறீங்களோ அதை எடுத்துகிட்டு ஒரு 2 to 3 days அப்சர்வ் பண்ணுங்கள். யூஸ்வலாக அந்த காமன் கோல்டு போயிடும். ஸோ இதை தவிர உங்களுக்கு வேறு என்ன அதிகமான இருமல் இருக்குது, இல்லாட்டி மூச்சு திணறல் ஏற்படுது, காய்ச்சல் வந்து 100, 101 மேலே இருக்குது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டெஃபினட்டாக இந்த சுகாதார மையத்தை அணுகலாம். அவங்க உங்களையும் அசஸ் பண்ணிவிட்டு இந்த டெஸ்டிங், கோவிட் டெஸ்டிங் பண்ணணுமா வேண்டாமாங்கிறது அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ மருத்துவமனையை ரொம்ப நேரம் தாழ்த்தி போக வேண்டாம். உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா, ஏன்னா நீங்கள் உங்களையும் பார்த்துக்கணும், அந்த டைமில் மற்றவங்களுக்கும் பரவாமல் பார்த்துக்கணும் இல்லையா. ஸோ உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது, மூச்சு விட கஷ்டமாக இருக்குது, இல்லை அதிகமான இருமல் இருக்குது, காய்ச்சல் அதிகமாக இருக்குது, இதெல்லாம் இருந்ததுன்னா டெஃபினட்டாக உங்களுடைய அருகில் இருக்கிற மருத்துவமனையும் சுகாதாரத்துறையும் அணுகிறது பெஸ்ட். பிரியா, நான் ஒரு கேள்வி, யாருக்கெல்லாம் இந்த கொரோனா வைரஸ் இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணணும் பிரியா? முக்கியமாக சிம்டம்ஸ் அதிகமாக இருக்கிறவங்களே இப்போ டெஸ்ட் பண்ணுறோம், ப்ளஸ் ட்ராவல் ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க, இதுக்கு முன்னாடி ஃப்ளைட்லேயோ இல்லை க்ரூஸ் ஷிப்ஸ்லேயோ ஏதோ போயிட்டு வந்திருக்காங்க, இல்லை வேறு காங்கிரஸஸ் இந்த மாதிரி கான்ஃபரன்ஸில் போய் ஈடுபட்டு இந்த லாஸ்ட் 4 to 6 weeks இந்த மாதிரியான ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்கள குவாரண்டைனும் பண்ணுறாங்க, அவங்களுக்கு சிம்டம்ஸ் வந்ததுன்னா உடனே டெஸ்ட்டும் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம மாநில அரசு, மத்திய அரசுலாம் ரொம்ப ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க, அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். பட் இதுக்கு பொதுமக்களும் ஒத்துழைக்கணும். அவங்க குவாரண்டைன் சில இண்டிவிஜுவல்ஸோ இல்லை ஃபேமிலிஸ்க்கோ கொடுத்துருக்காங்கன்னா அவங்க முடிந்த அளவுக்கு அதை கடைபிடிக்கணும், மற்றவங்களுக்கு அந்த வியாதி வராமல் அப்போ தான் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி சிம்டம்ஸ் குவாரண்டைனில் இருக்கிறவங்களுக்கு சிம்டம்ஸ் வந்தால் உடனே அவங்க அந்த கால் பண்ணி பேசலாம், இல்லை அவங்க போய் உடனே அந்த சுகாதார மையத்தில் இருக்க மருத்துவர்களை அணுகலாம். ஓகே டாக்டர். அண்ட் அதே மாதிரி வந்து இப்போது உலகம் முழுக்கவே வந்து பெரிய அளவில் வந்து ஒரு பொருளாதார சேதமும் அண்ட் உயிர் சேதமும் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷனை வந்து எப்படி எதிர்கொள்ளலாம், அதை வந்து நீங்கள் உலக மக்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் உங்களுடைய ஆலோசனை? முக்கியமானது பார்த்தீங்கன்னா, உலகத்தில் குறையற்ற செல்வம் எது? நோயற்ற வாழ்வு தான். நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு நம்ம உயிரை காப்பாற்றிருக்கோம், அதை அடிக்கடி சொல்கிறேன். ஒன்றுக்கு அப்புறம் பூஜ்யம் சேர்க்க 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 நீ பணக்காரன் ஆகிடுவேன். எப்போ அந்த பூஜ்யத்துக்கு வேல்யூ, அந்த ஒன்று என்ற முதலில் இருக்கின்ற நீ உயிரினம் இருக்கும் பொழுது தான் பூஜ்யங்களுக்கு மதிப்பு, தவிர உன்னை இருந்து பூஜ்யங்களை சேர்க்க முடியாது. ஸோ ஆஃப்டர் சேவிங் அ லைஃப் பாருங்கள், அந்த வீழ்ச்சியான பொருளாதாரத்தை பல மடங்கு உயர்த்துவதற்கு நம்மளிடம் சக்தி உண்டு. வானவில்லில் இருக்கின்ற 7 நிறங்களை வந்து 7 எண்ணங்களாக மாற்றிருங்க. என்ன பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் பாருங்களேன், அமைதி, அன்பு, அறிவு, ஆற்றல், அடக்கம், அரவணைப்பு, ஆதரவு என்ற எண்ணங்களுடன் வளைந்து கொடுக்கின்ற பக்குவம். நம்ம வளைந்து கொடுக்குறோம்னா தனியாக இருக்கிறது பெரிய வளைந்து கொடுக்குற பக்குவம். பிரியா சொன்ன மாதிரி வானவில், அடுத்த இதை பாருங்களேன், வானவில் இருக்கின்ற நிறங்கள் தான் காய்கறி பழங்கள், தோலில் இருக்கின்ற தோளுடன் நல்லா கழுவிட்டு சாப்பிடணும். கீழே பாருங்கள், வானவில் 7 நிறங்கள், 2 உடற்பயிற்சி பயன் நடத்துதலோ, இப்போ நீந்தெல்லாம் முடியாது, சைக்கிள் வீட்டில் இருந்தால் சைக்கிள் ஓட்டலாம், நடந்து போகலாம், மெடிடேஷன் பார்த்திங்கன்னா இது 3 நீங்கள் கடைப்பிடித்தால் இப்போ உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. இல்லை சொக்கலிங்க, நானும் பிரியான் சொல்கிறத கடைப்பிடிக்கலன்னு வச்சுங்க, அடுத்த ஸ்லைடு பாருங்கள், வானவில் இருக்கின்ற மருந்துகள். பட் இந்த கொரோனா வைரஸுக்கு மருந்துகள் இல்லாத பொழுது நம்ம ஒரே ஒரு முறை நம்மை காப்பாற்றி கொள்வதற்கு வருமோன் காப்பது மட்டும்தான் வழி. அதுக்கு சோஷியல் டிஸ்டன்ஸ் தான் வேறு எதுவுமே கிடையாது நினைக்கிறேன். அதான் கடைசியாக அவனுக்கு சொல்ல விரும்புகிறேன், வாழ்க்கை ஒரு கணக்குங்க. கணக்கு கால்குலேட்டரில் என்ன சிம்பிளாக பார்த்துருக்கலாமா, அந்த சிம்பிள் தான் வாழ்க்கை. நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வகுத்து சமநிலையில் வாழ கற்றுக்கொண்டால் நீ வாழ்ந்து நீ வாழ்கின்ற சமுதாயத்தை காக்கின்ற சக்தியாக நான் மாற முடியும். அதான் அடிக்கடி சொல்கிறேன், தேன் ஒன்று தான் தானும் கெடாது, தண்ணீர் இருப்பதும் கெடாமல் பார்த்து கொள்வது தேனுக்கு மட்டும்தான். அதுதான் தேன்மொழின்றது, தமிழ் மொழியை தேன்மொழியாக. எக்ஸாக்ட்லி அதே தான். ஸோ கன்ஃபார்மாக வந்து ஒரு ஃபுல் ஆஃப் ஒரு பாசிட்டிவ் தாட்ஸோட நம்ம இந்த குவாரண்டைன் டைமை கடந்து போனாலே நம்ம நிச்சயமாக வந்து ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர், உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய முக்கியமான விஷயங்கள் பகிர்ந்துகிட்டது. நன்றி. வணக்கம். நன்றிங்க. வணக்கம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வணக்கம் தமிழால உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். அண்டில் தென், திஸ் இஸ் அஸ்வத் அண்ட் ஐஸ்வர்யா சைனிங் ஆஃப் ஃப்ரம் வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ்.